ஹாய் ஹலோ, வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். ஃபேசினேட்டிங்கான பல தகவல்கள் அழகு தமிழோடு கொஞ்சம் ஆங்கில ஆளுமையும் கலந்து கற்க கேட்க. ஹியர் வி கோ வித் 360 டிகிரி ஆஃப் ஃபேன்டபுலஸ் லேர்னிங் வித் அறிவலை பாட்காஸ்ட், brought to you by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெடிபட்டி, நாமக்கல். ஹாய் ஹலோ ஃபேன்டபுலஸ் மார்னிங். என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம்னா, ஹெல்த் அண்ட் யோகா பற்றி தாங்க கேட்க போகிறோம். திஸ் இஸ் நிறைமதி ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெடிப்பட்டி, நாமக்கல். ஹெல்த்தினா என்னங்க? நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருப்பது தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹெல்த்தி ஃபுட்னா என்ன? ஆரோக்கியமான உணவை தாங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம உணவை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் சரி விகித சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சத்துனா உணவில் ப்ரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட்ஸ், கால்சியம் போன்றவையெல்லாம் இருக்கணுங்க. புரோட்டீன் அதாவது புரத சத்து உணவில் இருக்கணும்னா கடல் உணவு, பால், முட்டை மற்றும் பீன்ஸ் போன்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்க. கால்சியம் சத்து வேண்டுமென்றால் பால், தயிர், பாதாம், பச்சை காய்கறிகள் போன்றவை எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் வி நீட் டு டேக் பீட்ரூட், ஆரஞ்சஸ் கிரேப் ஃப்ரூட் அண்ட் ஆப்பிள். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் தேவைங்க. இப்போ நாம் நடைப்பயிற்சினா என்ன, அதை எப்படி செய்யணும், அதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாங்க. நடைப்பயிற்சி தினமும் காலையிலோ மாலையிலோ குறைந்தது அரை மணி நேரம் செய்யணுங்க. அப்படி நம்ம செய்யும்போது நம்முடையான ரத்த ஓட்டத்தையும் பிராணவாயு சரிவையும் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட வைக்குங்க. நம்ம நடக்கும்போது செல்ஃபோனில் பேசிக்கிட்டோ கூறப்படவும் கூட கதையடிச்சுக்கிட்டோ போகக்கூடாதுங்க. நாம் நல்லா கையையும் காலையும் வேகமாக வீசிக்கிட்டு நடக்கணுங்க. அப்படி நடக்கும்போது இட் வில் இன்க்ரீஸ் அவர் லங் கெப்பாசிட்டி. அப்படின்னா நம்முடைய மூச்சு குழாய் நல்லா விரிவடைஞ்சு நம்மளோட ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கும். ஓகேங்க, நம்ம நல்ல சாப்பாடு, நடைப்பயிற்சி எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் யோகாசனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ப்ராக்டிசிங் யோகா ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட், பாடி அண்ட் சோல். அதாவது நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோகியமாகவும் தூய்மையாகவும் வச்சிருக்க உதவுது தாங்க யோகா. இப்போ நம்ம உட்கார்ந்து செய்யும் ஆசனங்களில் தண்டாசனம் பற்றி பார்ப்போங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டுவது தான் இந்த ஆசனம். உடல் நேராக, கைகள் இடுப்புக்கு பின்னால் இருக்கணுங்க. கைகள் வளையாமல் நேராக இருக்கணும். நம்முடைய கால்களை அடிப்பகுதி கீழே அழுத்தி இருக்க வேண்டுங்க. மற்றும் முதுகெலும்பு நேராக இருக்கணுங்க. இந்த ஆசனம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்க? நம்முடைய மூச்சை சீராக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம்மளோட ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குங்க. முக்கியமாக கூன் விழாமல் நம்ம முதுகெலும்பை பாதுகாக்குங்க. அடுத்து நாம் ஒரு யோக முத்திரை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பார்க்கலாம். ஆதி முத்திரை. இந்த முத்திரையை செய்வது செஞ்சால் நுரையீரலின் மேல் பகுதிக்கு ஆக்சிஜன் செல்ல உதவுங்க. முறையற்ற சுவாசம் சரியாகும், அனைத்து சுவாச பிரச்சனைகளும் தீருங்க. இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருப்பில் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி யுகாசனத்தில் நேராக அமர்ந்து நம்முடைய கட்டை விரலை உள்ளங்கை நோக்கி மடித்து மற்ற நான்கு விரல்களையும் கட்டை விரலுக்கு மேல் மூடி வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கவும். இந்த நிலையில் நம்ம இரு கைகளில் 5 நிமிஷம் செய்யணுங்க. இதை நாம் செஞ்சோம்னா நாம் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கலாங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம மனசுக்கு ஒருமைப்பாடு கிடைக்குங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை செய்யுங்க. நம்ம கோவம் வரும்போது செஞ்சோம்னா நம்ம கோபத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க இந்த முத்திரை. திஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் அவர் கான்சன்ட்ரேஷன் பவருங்க. அண்ட் யோகா பற்றி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. கேட்டதோடு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் பல சிறப்பான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் யான் நிறைமதி. தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.